எப்போவுமே இந்த கொஞ்சம் சமீப காலமாக சில நிகழ்ச்சிகள் இப்போ கலந்து அப்போ ரொம்ப நாளும் ஓடி ஒழிஞ்சுக்குவேன், வேணாம் இந்த மைக்கு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு. இது சம்பிரதாயமாக வந்து இந்த 100 நாள் ஓடும், இது ஒரு சம்பிரதாயமாகவே ஆகிப்போச்சு. அதனால் நான் வந்து மேன் ரொம்ப யாராவது ஃபோன் பண்ண தேனில் இருக்கேன்னு போய் சொல்லுவேன், இந்த ஆடியோ ரிலீஸே வேணாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு நான் வரலேன்னா அது ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், அற்புதமான மனிதன் ஜி பிரகாஷ் குழந்தை, அது கூப்பிட்டு நம்ம போகலைன்னா ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சோம், வெரி பாசிட்டிவ் மைண்ட்னு நான் ஒருத்தன் தான். அது உண்மையிலே கடவுளால் ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைன்னு ஒரு சொல்லி ரொம்ப அற்புதமான பிள்ளை பையன், அவன் வயதுக்கு மீறிய எல்லா தகுதிகளையும் உள்ள வச்சிருக்கான். ஜேஎஸ்கே பற்றி நிறையா எல்லாரும் சொல்லுவான், ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல படைப்புகளையே எடுத்து கையாள்வார், ரொம்ப நல்ல அற்புதமான மனிதன். ஜிவி ரெண்டு பேரும் இணைந்து இதை செயலாற்றுவது ரொம்ப அற்புதமான விஷயம். நான் நல்ல சரக்கில்லைன்னு அவர் தொட மாட்டான்னு சொல்லுவாங்க, அதனால் மெட்டீரியல் வைஸ் இது ரொம்ப பிரம்மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன சமீப காலம் இந்த தேனி படாத பாடுபடுது. ஒரு காலத்தில் நான் மண்வாசனை படம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் லாங்குவேஜை டவுன் டு எர்த் இருக்கணும்னு சொல்லி 14 வயதில் கூட கொஞ்சம் பாலிஷடாக இருக்கும், கிழக்கே பொருளில் ஒரு டைப்பாக இருக்கும், மண்வாசனையை டவுன் டு எர்த் புரியுதோ புரியல எடுக்குன்னு சொல்லி லாங்குவேஜை மாற்றினேன். மெட்ராஸில் தியேட்டரில் படம் ஓடுது, ரெண்டு முன்னால் என்ன ஒன்றும் புரியலேன்னு. ஏன் அவன் எந்த ஒரு மதுரைக்காரங்க பேச்சாது? ஆமாம், அப்படி புரியவில்லை என்று சொன்னது ஒரு வாரம் கழித்து புரிய வைக்கப்பட்டு மண் வாசனை மிகப்பெரிய ஒரு இதை நிகழ்த்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெருமை என்னென்னா, ஒரு கலாச்சார பதிவு என்பது புஸ்தகங்கள் வாயிலாகவோ இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவோ ஒரு பதிவு வேணும். அது என் மண்ணை சமீப காலமாக எல்லா இளைஞர்களும் நுகர்ந்து ஆசைப்பட்டு அங்கே போய் அதை பதிவாக செய்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அது நான் கேன் ப்ரவுட் மை செல்ஃப் தட் மை சாயில் இஸ் ஸோ குட். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை தான் இப்போ நீங்கள் ட்ரைலரை பார்த்துருந்தாங்க, விக்ரம் சுகுமார் அப்படின்னாங்க, அதேமா நம்ம ஊர் பக்கம் தானே இது தெரியுது. ஏன்னா சினிமா என்பது ஒரு காலத்தில் ஒரு டைப்பாக இருந்துச்சு, இன்றைக்கு சமீப காலத்தில் இளைஞர்கள் மிக அற்புதமாக ஒரு உள்ள நுழைஞ்சு வந்திருக்காங்க, அதில் என் வேஃபட்டில் நீங்கள் ரொம்ப மாறிட்டுருக்கு, அதில் ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சுகுமாரனுடைய இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தேன், இளவு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் இந்த இளவு வீடை நான் லைட்டாக சொல்லியிருப்பேன் சில இடங்களில், ஏன்னா அழுத்தம் சொல்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எங்கள் ஊரில் இளவுக்கு போனோன்னா இன்னும் இவங்களுக்கெல்லாம், ஏன்னா இவர்களுக்கு முந்திய காலத்துக்கு முந்திய வேணும், நல்ல வெத்தலாக்கு போட்டு வருவாள், நல்ல வரப்போகிற டம்மு 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 ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வந்தே அடியே ஊர் வந்துருச்சுடி. ஆமாம் ஆமாம், சரி நீ முக்காடை நீ போட்டுக்கேன்னா முக்காடை போட்டுக்கேன், வெத்தலை வாக்க அப்போ தான் போட்டுருப்பாள், பளிச்சின வெத்தலை சுப்பு கீழே இருந்தான் திப்பிட்டு வாயை நல்லா கூப்பிடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஜனங்க நிற்கும், இந்த உப்பாறு விட்டிருந்து வர்றான், வாய்ப்பிட்டிருந்து வர்றாள், அந்த நுழையும் போது ஒரு ஒரு டோன் ஏறும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படி அது வரைக்கும் அப்படி எல்லாம் நெஞ்சிலட்சம், ஐயோ ஒரு பாலார் வெட்டிக்காரியே அப்படின்னு என்னென்ன போகும்போது அந்த சவுண்டை விட்டு ஏற்கனவே அங்கே ஒரு லோயர் ஸ்தூதியில் இருக்க அந்த ஏறி இறங்கி உட்காந்துருக்கும் போது இது போய் ஜாயின் ஆகும், அப்புறம் ஒரு ரைஸ் அப்பான் சூப்பர். இந்த மாதிரி விஷயங்களை அதை வந்து அது ஒரு பதிவு கலாச்சாரம், அது ஒரு கலாச்சாரம், அதை பதிவு செய்வதற்காக சமீப காலமாக என்னுடைய இளைஞர்கள் அத்தனை பேருமே முயற்சிப்பது ஐ ப்ரௌட் ஆஃப் மை சாயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஜீவி ஒரு நல்ல மனிதன் தான், எல்லா பரிமாணங்கள்லேயும் வந்துக்கிட்டு இருக்கேன்,
நான் மொதல் முதல் ஜிவியை பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்கும். சரி சரி போடும், வித்தியாசமாக இருக்குது சவுண்டெல்லாம் கேட்டிருக்கேன் சொல்லி பேசி பழகும் பொழுது ஒரு அற்புதமான குழந்தை, அறிவுபூர்வமான குழந்தை, நல்லவன். நான் இன்னும் கூட யோசித்தேன், மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டான், இப்போ நடிகர், அது ஸ்கூல் பையனாக நடிக்கணும். நான் இ காட் ஆல் கெப்பாசிட்டிஸ், அவனுக்கு எல்லா தகுதியும் உண்டு, நாணயமும் உண்டு. இங்கே இருக்க கூட ஹியராஃப்டர் நான் எல்லாம் நியூ கமர்ஸ் தான் கொடுப்பான். அந்த தைரியம், இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸ் பண்ணி வரணுங்கிற தாட் இல்லை. நல்ல பையன், பணத்தின் மீது பெரிய குறிக்கோள் கிடையாது. அதனால் திஸ் ஃபில்ம் சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்கேன். இல்லையா டேஸ்ட் இல்லாமல் படம் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சதீஷ் தானே, ஜெகதீஷ், ஜெகதீஷ் நல்ல அற்புதமான ஆள் கிடச்சிருக்கான். அவனுக்கு என் ஃப்ரெண்டு, அவன் தான் ப்ரொடியூசர் ஃபுல்லாக, எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். ஒரு சின்ன பையன், வெரி டேலண்டட் பீப்புள் சரௌண்டித்தியும், ரொம்ப கெட்டிகார பசங்களாம் இருக்கான் கூட இருக்கணும்னா. இது நடித்த ஹீரோ ப்ளசண்ட்டாக இருக்கான். பார்த்தேன் ஒரு வில்லேஜ் படத்துக்கு ஒரு நாகரிகமான பசங்களை கொண்டு திணிக்கணும், ஒரு பெரிய இது லாங்குவேஜ் முதல் கொண்டு. அதேமாதிரி இந்த பொண்ணு ஓவியா, எனக்கு இங்கே பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, நடிகை மாதிரி இருக்கு. பொதுவாக படம் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக ஆகிடும். இங்கே பார்த்தா ஆர்டிஸ்டாகவே இருக்கு. அதில் பார்க்குற ஓவியா தான் எனக்கு பிடிக்கும். பட் குட், வெரி சாஃப்ட் இல்லை அது எல்லாம். அந்த சர்க்குலம் படத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வரும்போது நம்ம போய் யோசித்தேன், இது வேறையோ ஒன்று, அதுதான் நாங்கள் சரி. நல்ல ஆர்டிஸ்ட், ஏன்னா அவர் இயல்பாக பண்ணுவாங்க, ரொம்ப இயல்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக வேளா ராமமூர்த்தி வேறு நடிகனாக, இப்போ நான் நடித்தேன், எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இஸ் வெரி குட் ரைட்டர், எங்கள் மண் வாசனை உள்ளவன், எங்களுடைய நாடி நரம்புகளில் இந்த மண் வாசனை கொஞ்சம் செலுத்தணும். வேளா ராமமூர்த்தி மிகப்பிறந்த இலக்கியவாதி எழுத்தாளம், சினிமாவில் நடிவேன் நான் நினைக்கல. ஆனால் இப்போ பார்த்தேன் கெட்டப்ஸ் கூட, அந்த ஃபேஸில் ஒரு ரெக்னஸ் இருக்கு, ரொம்ப சாஃப்ட் மேன். பட் அந்த மண் வாசனை சரியாக தான் தெரிஞ்சதுங்க. விக்ரம் ராஜா நல்லா இருந்துச்சு, ஆனால் படம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா சிரிக்கணும்னு பார்த்தாலும் சிரிக்க விடலையா. வேளாராமூர்த்தி நடிப்பது என்பது ஒரு நல்ல கலைஞன், நல்ல எழுத்தாளன் இன்னொன்றாக இன்னொரு பரிமாணத்துக்கு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன், அவன் ஒரு ரகசியம் சொல்லி நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பெரிய பெருமைன்னா, ஜிவி பிரகாஷ் தன்னுடைய உதவியாளனையே மியூசிக் டைரக்டராக போட பாருங்க, அந்த பெருந்தன்மை எவனுக்கு வராது. பிள்ளையை பார்த்துட்டு தானியமாக கட்டிக்குவான், சிலர் அப்படி பண்ணிவிடுவான். இது அவன் பிள்ளைக்கு இன்னொருவனை சம்மந்தப்படுத்தும், அதுதான் பிரம்மாதன் ஜிவி. சூப்பர். அது ரகுநந்தன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துட்ருக்காப்புல. நான் இன்னும் என்ன படம்னு கூட சொல்ல புக் பண்ணி வச்சுட்டேன். வாயா ஒரு படம் பண்ணி அவன் கூட சேர்ந்தேன். ஜிவியில் கூட ஒரு படம், ரெண்டு படம், தலைப்பும் கிடையாது, கதையும் இல்லை, ரெண்டு பேரும் பிச்சு விட்டேன். ஏன்னா ஐ லவ் திஸ் பீப்புள். அது மாதிரி மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது அவனுக்கு. இங்கே மற்ற என்ன யாரையா, ஏகாதசி எங்கள் ஊருக்காரன் தான், எல்லாம் எங்கள் ஊர் தான். அது நடித்த மூஞ்சி எல்லாம் பூரா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மூஞ்சியை, சின்ன வேஷம், பெரிய வேஷம் எல்லாம். அது என்ன சீரியலில் கொண்டு வந்து விடுவேன், அப்புறம் கொண்டு சினிமாவுக்கு போயிடுங்க. எங்கே போயிட்டேன் வரமாட்டியா சார், சினிமா உண்டு சார். என்ன சினிமா தீர்ந்து உங்களுக்கு தெரியாது, அங்கே ஒரு படம் எடுக்கிறான், இங்கே ஒரு படம் எடுக்கிறான், அங்கே ஒரு. அப்போ நீ வரல, இல்லை அது பெரிய ரோலாக இருக்குது, சீரியலுக்கு போகாதுன்ட்டாக. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது அது என்கிட்டே வர்றது. அந்த சினிமாக்காரன் அங்கே வந்து உட்காந்து போயிடும், சில கோபம் கூட வரும். ஏன்னா நான் மூலாண்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்கேன், டப்பு டப்பு நம்ம பிள்ளையில் போகிற முடிவு வச்சுட்டு அங்கே போகாத, அங்கே போனால் சீரியல், இங்கே வரக்கூடாதுன்றாங்க. சினிமாவுக்கு வரக்கூடாது. நான் சினிமாவிலையும் நடி, சீரியல்லையும் நடி, ரெண்டும் ஒன்று தான். என்ன சீரியல் வர சினிமா வேறே ஆளுவேன். அந்த மாதிரி ஏகாதசி எங்கள் ஊருக்காரன், சிறந்த எழுத்தாளம், சிறந்த கலைஞன், எங்கள் கருமாத்தூர்காரன். இந்த மூணு சாமி பாட்டு வந்தால் நீங்கள் குலதெய்வம்,
எவனா அந்த மூணு சாமி எழுதுனவன்னு. அப்புறம் தான் அந்த ஏழாவது சீர் எழுதியிருக்காங்க. என்னை வேறு யாருக்கும் அது தெரியாது. ரொம்ப தேவைப்பட்டாலே வெளியே வைத்திருக்க முடியாது அந்த சூழல். அதை செஞ்சுருக்கீங்க. அவங்க நல்ல சிறந்த கவிங்க, நல்ல நடிகன். அவங்க படம் எடுத்திருக்காங்க. ஒரு சிறந்த நடிகன். ஒரு படம் என்ன என்ன படம் யாரை செய்வது? இந்த கொஞ்சம் வெயில்னு அவனே நடிச்சிருப்பான், அவனே டைரக்ட் பண்ணுவான். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பான். ஏன்டா நடிகன் ஆக உள்ள நீன்னு கேட்டேன். சந்தர்ப்பம் வரட்டும் சொன்னேன். ஏன்னா அவனுக்கு எல்லா திறமையும் இருக்க வேண்டிய. இஸ் குட் ரைட்டர், குட் ஆக்டர், நல்ல கவிங்க. வருவான் அவன், அவனுக்கு எங்கேயோ ஒரு ரேஸ் வரும். அது சில நேரம் தவறி போகும், சில நேரம் அடித்து அது தூக்கி கொண்டு போய் விட்டுவான். அது உனக்கு வரும் ஏகாதசி. ஏன்னா இந்த எல்லா பாடலும் நீ எழுதியிருக்கேங்கிறது பெரிய விஷயம். சூப்பர்.